அனைவருக்கும் வணக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யாவை தன்மைப்படுத்த உலக நாடுகள் எதுவும் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கட்டளை இட்ட போது இந்தியா அதை மீறியது இந்தியா மீது பொருளாதார தடையை விதிப்பேன் என்றது இந்தியா கூலாக முடிந்தால் செய்துவார் என்றது ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிற்கு மறைமுகமாக எச்சரிக்கை செய்தது நீங்கள் முதலில் அதை செய்துவிட்டு ஊருக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று மூஞ்சியில் அடித்து பதில் சொன்னது இந்தியா இதுவரை இப்படி ஒரு ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை அதன் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் பார்த்திராத அமெரிக்கா இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை என்று தனது வழக்கமான உள்குத்து வேலையை செய்தது அது பற்றி கேட்டபோது நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கற்பின மக்களுக்கு அமெரிக்கா கொடுக்கும் சுதந்திரம் எந்த வகை சுதந்திரம் என்று அவர்கள் மண்ணிலேயே திருப்பி கேட்டபோது அமெரிக்கா ஆடித்தான் போனது அதன் பின்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அதன் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளை வைத்து மிரட்டியது அதில் கச்சா எண்ணெய் தருவதை பற்றி யோசிப்போம் என்று பூடகமாக எச்சரித்தது இந்தியாவோ நீ என்னடா என்னை எச்சரிப்பது என்று ரஷ்யாவிடம் முப்பது டாலர் குறைவாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தது வெறும் இரண்டு சதவீத ரஷ்ய இறக்குமதியாக இருந்தது சவுதியை தாண்டி இரண்டாவது பெரிய இறக்குமதியாக மாறிய போது அதே நாடுகள் இன்று நாங்கள் ரஷ்யாவை விட குறைவாக தருகிறோம் என்று இந்திய காலில் மண்டியிட்டது டோக்லாவில் மிரட்ட கால் வைத்து அசிங்கப்பட்டது பின்பு லடாக்கில் அடி வாங்கியது அருணாச்சல பிரதேசம் என்னுடையது அங்கே இந்தியர்கள் யாரும் சீனாவின் அனுமதியின்றி நுழையக்கூடாது கூடாது என்று எச்சரித்தது ஆனால் இந்திய ஜனாதிபதி அங்கே சென்றார் இப்படி எத்தனையோ நெருக்கடிகள் அதனால் அதன் உண்மையான பலமான வர்த்தகத்தில் கை வைத்தது இந்தியா அதன் செல்போன்கள் உற்பத்தியில் இருந்து போர் விமானங்கள் வரை அதற்கு தரமான பொருட்களால் ஏற்படுத்தி தொடங்கியுள்ளது வியட்நாம் உட்பட எதிரிகளுக்கு ஏவுகணைகளை கொடுத்து பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கியது கொரோனாவை பரப்பிய நாடு என்று சீனா அசிங்கப்பட அதற்கு தடுப்பூசிகளை இலவசமாக கொடுத்து பார்மாசுட்டிக்கல் மாஃபியாவை மீறி கொரோனாவை தடுத்த தாயுள்ளம் கொண்ட நாடு என்ற பெயரை இந்தியா வாங்கியது தைவான் மட்டுமல்ல அங்கீகரிக்கும் வழியை முன்னெடுக்கிறது இலங்கை சீனாவால் திவால் ஆன போது யாரும் உதவாத போது மருந்து முதல் அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவிய இந்தியாவிற்கு அது செய்த கைமாறு ஹமந்தோட்டாவில் சீனாவிற்கு கொடுத்த அனுமதி சீனாவுடன் சேர்ந்து நம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருமோ என்று பயப்படவில்லை மாறாக இந்திய உதவிகள் குறைக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஐநா சபையில் தமிழர்களுக்கான முழு சுதந்திரத்தை இலங்கை உடனே செய்தாக வேண்டும் என்று முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அழுத்தமாக தன் கோரிக்கையை எழுப்பி உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கோடிட்டு காட்டியுள்ளது இந்தியா நாம் படை வீரர்களின் தலையை கொய்து நமக்கு பரிசாக பாகிஸ்தான் எல்லையில் கொடுத்தபோது போது நிலையில் இருந்தது மன்மோகன் இந்தியா பதங்கொட்டில் நுழைந்து தீவிரவாதிகளின் கூடாரத்தை தாக்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கூண்டோடு கொன்றபோது அதை வெளியே கூட சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டது பாகிஸ்தான் அதில் அமெரிக்காவின் வகை விமானத்தை வெறும் மிக் டுவெண்டி ஒன் விமானத்தால் வீழ்த்தி அமெரிக்காவிற்கு அசிங்கத்தை பரிசாக்கியது எல்லையில் அப்பால் இருந்து தாக்கி ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டால் அங்கே நான்கு பேர் கொல்லப்பட வேண்டும் என்று ராணுவத்திற்கு சுதந்திரம் கொடுத்தது இந்திய அரசு பாகிஸ்தானை இஸ்லாமிய நட்பு நாடுகள் கூட பிச்சைக்காரனை பார்ப்பது போல் பார்க்கிறார்கள் என்று அந்நாட்டின் பிரதமர் போய் சொன்னார் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் பேரழிவை சந்தித்த போது முதலில் நீட்டியது ஆனால் ஒவ்வொரு முறையும் முதுகில் தான் குத்தியது அது தற்போது பிச்சை எடுக்கும் நிலையில் இருந்தாலும் வெறும் ட்வீட் செய்ததோடு நிறுத்தி கொண்டது இந்தியா மலேசியா முதல் துருக்கி வரை பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்த போது இந்தியா கொடுத்த பதில்கள் வித்தியாசமானது பாமையில் இறக்குமதியை குறைத்து மலேசியாவை மண்டியிட வைத்தது துருக்கியின் பரம எதிரியான கிரீஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுத்து எனக்கு விளையாடவும் தெரியும் என்று பதில் சொல்லியது அமெரிக்காவாலும் சீனாவாலும் நம்பி ஒப்பந்தமிட்டு வறுமையை பரிசாக வாங்கிய ஆப்பிரிக்க நாடுகள் இன்று தன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க கோருவது இந்தியாவிடம் ஒரு பக்கம் கோட் நாடுகளின் கூட்டமைப்பில் ஒத்திகை செய்யவும் லடாக்கில் அமெரிக்காவுடன் சீன எல்லையில் போர் ஒத்திகை செய்து கொண்டு ரஷ்யாவில் போர் பயிற்சி செய்ய சென்றது இந்தியா அங்கே ஜப்பானுக்கும் பிரச்சனையான தீவுகளில் நடக்கும் பயிற்சிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்ததை ஜப்பான் வெகுவாக பாராட்டி இருக்கிறது ஸ்திரமான நம் பரம எதிரிகளான பாகிஸ்தானும் சீனாவும் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளும் பாராட்டி உள்ளன உலகின் குருவாக இந்தியா எப்படி ரஷ்யா அமெரிக்காவுடன் உறவை பேலன்ஸ் செய்கிறது இந்தியாவின் ராஜதந்திரம் எளிமையானது அதை பற்றி முன் கொஞ்சம் கடந்த கால இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி அவசியம் அறிய வேண்டும் மாமா நேருவின் காலத்தில் அணி சேரா நாடுகள் என்று அணியை ஏற்படுத்தி இருந்தோம் ஆனால் சீனாவுடனான போரில் நமக்கு அணி சேராததால் அனாதையாகி நின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்க பிரிட்டிஷ் விமான தங்கி கப்பல்கள் மூலம் வங்காள விரிகுடாவில் சுற்றி வளைக்கப்பட்டு இந்தியாவின் கதை முடிந்தது என்ற நிலையில் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பல்களை சுற்றி வளைத்தது இதற்கு மேல் முன்னேறினால் திரும்பி போக மீதி எதுவும் இருக்காது என்று ரஷ்யா எச்சரித்த போது அமெரிக்காவும் பிரிட்டிஷும் அசிங்கப்பட்டு ஓடின ரஷ்யா நமக்கு உற்ற நண்பன் ஆனது அந்த நட்பு சோவியத் யூனியன் உடைந்த பின்னரும் கூட பாதிக்காமல் தொடர்ந்தது என்றால் அதில் நன்றி கடனும் ஆழமாக இன்றும் இருக்கிறது நாம் நம் ஆயுதங்களுக்காக ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் சார்ந்திருந்தோம் என்றால் பாகிஸ்தான் அமெரிக்காவை சார்ந்திருந்தது இந்தியாவை இரு நாடுகளாக உடைத்த பிரிட்டிஷ் பாகிஸ்தான் பக்கமே இருந்தது அதன் நோக்கம் பாகிஸ்தானை மேம்படுத்துவது அல்ல இந்தியாவை அதன் மூலம் மீண்டும் ஒரு சக்தியாக எழுந்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் அது மட்டுமல்ல நேட்டோ உள்ள மக்கள் கூட பாகிஸ்தான் மீது மீது வைத்திருந்த இந்தியர்கள் வைத்திருந்ததில்லை இந்தியர்களை பாம்பாட்டிகள் என்று வர்ணித்தவர்கள் கூட பாகிஸ்தான் ஒரு வளர்ந்த நாடாக பாவித்தார்கள் இது அங்கு மட்டுமல்ல ஜப்பானில் பாகிஸ்தானியர்களுக்கு அரசு கொடுக்கும் சுதந்திரம் இந்தியர்களுக்கு இருக்காது இதுவெல்லாம் ஓரளவு மாறியது என்றால் அது ஐடி புரட்சிக்கு பின்புதான் ஆனால் இஸ்ரேல் மட்டும் இந்தியா மீது ஒரு அளவற்ற அன்பை எப்போதும் மாறாமல் பொழிந்தது அதற்கு காரணம் இரண்டாம் உலகப் போரில் இஸ்லேயர்களை உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் நாய்களை விரட்டுவது போல விரட்டிய போது அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களுக்காக ஒரு நாட்டை பெற்று தந்ததில் இந்தியர்களின் பங்கு மகத்தானது என்ற நன்றி கடனே அங்கே உள்ள ஒவ்வொரு இஸ்ரேலியரும் இஸ்லாமியர்கள் மக்கா செல்வது போல ஒரு நாள் இந்திய மண்ணில் கால் பதிப்பதை புனிதமாக கருதுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ இஸ்லாமிய நாடுகளுக்காக இஸ்ரேலை ஒதுக்கியது நாடுகளோ இந்தியாவை தங்கள் வேலைக்கான ஆதாரமாகவும் கச்சா எண்ணெய் விற்க ஒரு மூன்றாம் தர வாடிக்கையாளராகவும் மட்டுமே பார்த்தது அவைகள் ஒவ்வொரு நிலையிலும் பாகிஸ்தானை மட்டுமே ஆதரித்தது மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்க ஏராளமான நிதிகளையும் ஆயுதங்களையும் கொடுத்தது இந்தியாவின் நிலை உலக அரங்கில் எவ்வளவு மோசமாக பார்க்கப்பட்டது என்றால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் நாம் ஏதாவது கியூவில் நம்மை பார்த்துவிட்டு வேறு கியூவிற்கு மாறுவார்கள் ஆனால் கருப்பர்கள் நம்மை அன்போடு பார்ப்பார்கள் என்பது வேறு கதை நாம் ஐடி துறையில் கால் பதித்த பின்னரும் கூட நம்முடைய பாஸ்போர்ட்டுக்கு ஒரு மூன்றாம் தர குடிமகனின் மரியாதையே நமக்கு கிட்டியது அது வளர்ந்த நாடுகளில் மட்டுமல்ல வளைகுடா தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இது பொதுவாகவே இருந்தது சீனக்காரன் நம்மை மட்டும் தட்டுவதிலேயே குறியாக இருப்பான் இதில் வேடிக்கை என்னவென்றால் பரம வைரிகளான சீனாவும் ஜப்பானும் பாகிஸ்தானியர்களை ஒரு சேர நட்பாக கருதுவார்கள் ஆனால் இந்தியர்களை புறக்கணிப்பார்கள் மோடி ஆட்சி அமைக்கும் முன்பு நமது ராஜதந்திரம் என்பது ஏதாவது ஒரு நாட்டின் பின்னால் நிற்பதாகவே இருந்தது நம் ஆயுதங்களுக்காக ரஷ்யாவை சார்ந்திருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் ஆட்சிக்கு பின்னால் காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு பெரிய அளவிலான தளவாடங்கள் மட்டுமல்ல தோட்டக்கள் கூட வாங்க முடியாத மோசமான பொருளாதார சூழல் மாம நேருவின் ஆட்சி காலத்திலேயே நமக்கு அமெரிக்கா கேரண்டி கொடுக்காமல் ஆயுதம் கொடுக்க முடியாது என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் அமெரிக்கன் வங்கிகளை மூடச் சொல்லியதால் அவை உத்தரவாதம் கொடுத்து நாம் தோட்டக்களை கூட வாங்க வேண்டிய மிக மோசமான சூழல் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஆட்சிக்கு வந்தார் எல்லா முக்கிய நாடுகளின் தலைவர்களை நேரில் சந்தித்தார் அது இந்தியா மீது அவர்கள் வைத்திருந்த புரிதலை தெரிந்து கொண்டும் அதில் வேண்டிய திருத்தங்களை செய்யவும் உதவியது அது உலக நாடுகளிடையே இருந்த ஒரு தயக்கத்தை போட்ட சுடி அப்போது மோடி உலக விட்டதாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதுவரை நம்மை ஒரு கடன் கரனாக பார்த்த ஓபக் நாடுகளிடம் பேரம் பேசும் தகுதி இல்லாததற்கு காரணமாக இருந்த பெரும் கடனை கட்டி முடித்தார் அதற்கு பெட்ரோல் டீசல் மீது போட்ட வரிகள் முக்கியம் அந்த கட்டி இந்தியா சொன்ன ஒரு விஷயம் பாகிஸ்தானுக்கு நீ உதவினால் நான் உன்னிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் என்று வேறு வழியில்லாமல் அவை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தியதுதான் பாகிஸ்தானுக்கு விழுந்த முதல் அடி ஐஎஸ் தாக்குதலில் மேற்கத்திய நாடுகள் கூட தங்களது குடிமக்களை திரும்ப பெற முடியாமல் போன போது இந்தியா நம் குடிமக்களை மீட்டது அது முதல் உக்ரைனில் இந்திய மாணவர்களை மீட்பதற்காக இரு நாடுகளும் தாக்குதலை நிறுத்தி வைக்கும் அளவிற்கு நம் முக்கியத்துவம் உலக அளவில் உயர்ந்தது பாகிஸ்தானின் நண்பனான உக்ரைன் இந்தியா நினைத்தால் நிறுத்த முடியும் என்று சொல்லி போரை சொல்லி கோரியது சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் மாட்டிக்கொண்ட பணைய கைதிகளை விடுவிக்க வரலாம் முடியாது வேண்டுமானால் பேசி பார்க்கலாம் என்று சொன்ன தலிபான்களிடம் இருபத்தி இரண்டு மணி நேரம் கொடுக்கிறோம் விடுதலை செய்யாவிட்டால் என்று நிறுத்தியது எட்டு மணி நேரத்தில் ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் விடுவிக்கப்பட்டார்கள் அதற்கு முன்பு நம் விமானம் கடத்தப்பட்டதை ஒப்பிட்டு பாருங்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்தியாவின் பொருளாதார ஆயுத பலம் மட்டுமல்ல நம்மிடம் இருக்கும் நியாயம் அந்த நியாயத்தின் பின்னால் நின்றதால் வலிமையான அமெரிக்காவிடம் மண்டியிடவும் இல்லை அரக்கனான சீனாவிடம் அஞ்சு ஒதுங்கவும் இல்லை நேர்மையை முன்வைத்து அது யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கும் நிலைக்கு இந்தியா உயர்ந்துள்ளது அதனால் தான் இந்தியாவை உலகத்தின் வல்லரசாக உலக நாடுகள் பார்க்காமல் உலகத்தின் குருவாகத்தான் பார்க்கிறது இந்த குரு வெறும் நியாயம் சொல்பவன் மட்டுமல்ல நியாயம் தவறியவனை தட்டி கேட்கும் வலிமை கொண்டதால் தான் உலகமை திரும்பி பார்க்கிறது மதிக்கிறது உறவு கொள்ள முன் இது ஏதும் ஏதாச்சியாக நடக்கவில்லை லட்சக்கணக்கான போர் வீரர்கள் எல்லையை காக்கும் போது தன் உயிரை பணையம் வைத்து கொரோனாவில் உயிர்களை காத்தவர்கள் வரை மிகப்பெரிய சக்தி அதன் பின்னால் இருப்பதால் ஆனால் அது கடந்த காலங்களில் இருந்தது அதை ஒருமுகப்படுத்த ஒரு தலைவர் இல்லாமல் வெற்றிடமாக இருந்த நிலை மாறி அங்கே மோடியை கடவுள் கொடுத்தார் அதற்கு பின்னால் அஜித் தோவல் போன்ற சூத்திரதாரியை கொள்கை வகுக்கவும் அதை கொண்டு சேர்க்க ஜெய்சங்கர் போன்றவர்களும் நிறைவு செய்ய அமித்ஷாவும் என்று பலரின் அரிய சாதனைகள் இந்தியா குருவாக உருவாக காரணம் என்றால் மிக இல்லை அவர்கள் மட்டும் இருந்தால் போதுமா மிக மோசமான காலங்களில் பல துரோகிகளின் பேச்சுக்கு இரையாகாமல் மோடியின் பின்னால் நம்பிக்கை வைத்து அணிவகுத்த மக்களை மறக்க முடியுமா நின்றோ நிற்கிறோம் நிற்போம் இந்தியா உலகின் குருவாகி ஒவ்வொரு மனிதருக்கும் மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் உற்ற துணையாக இறையின் கருணையாக நியாயத்தை நிலைநிறுத்த உறுதியேற்போம் நன்றி